அத்திப்பழம்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நல்ல குழு குழுன்னு இருக்கிற ஏரியா பாருங்கள், எப்படி பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. நல்ல மலடி வாரத்தில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்த பிளேஸு. நான் உங்களுக்கு அந்த தோப்பை கூட்டிகிட்டு போகிறேன். போகிற வழியில் என்னென்ன இருக்கோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ரெண்டு பக்கமும் ஜாதிக்காய் மரமும் அத்தி மரமும் மங்குஸ்தானும் நிறையா இருக்கும். தோப்புக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவங்க நிறையா தோப்பு வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் காட்டுறேன், ஜாதிக்காய் மங்குஸ் எல்லாம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாழை அதிகமாக போட்டிருக்கனால பகல் நேரத்தில் கூட யானை நிறையா வரும். பாருங்கள், நிறைய பாக்கு மரம் தென்னை மரம் அதிகமாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம ஊட்டியோட மலை அடிவாரத்தில் இருக்கிறோம், கீழே ஆறு ஓடுது. தண்ணி குடிக்கிறதுக்காக யானை பகல் நேரத்தில் கூட வரும். நம்ம இன்னைக்கு லக் இருந்தால் நம்ம யானை பார்க்கலாம். வெளியாட்கள் யாரும் இந்த பக்கம் வர்றதுக்கு அலோடு கிடையாது, தெரிஞ்சவங்க இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கம் வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் ஒன்றொன்றா காட்டுறேன். நம்ம ஃப்ரெண்டோட வீட்டு பக்கம் வந்துட்டோம். நாங்கள் ஆப்போசிட்டில் மலை தெரியுதா, மலையோட அடிவாரத்தில் நம்ம இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யானை வந்து கரண்ட் ஷாக் போட்டால் கூட கரண்ட்டை உடச்சிட்டு கூட உள்ள தோப்புக்குள்ளே வரும் ஒரு சில யானைங்க. நாங்கள் அந்த வழியாக தான் ஏறி வரும் யானை மேலே. பாருங்க, ஜாதிக்காய் மரம் நான் நிறைய இருக்கிற மரத்தை உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். பாருங்க, இந்த மரத்தில் நிறைய ஜாதிக்காய் தெரியுதா, ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய்க்குள்ளே தான் ஜாதி பத்திரின்ற ஒரு பொருள் இருக்குது. நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுமே ஒரு ரெட் கலரில் இருக்கும் அந்த பூ மாதிரி, ரொம்ப விலை ஜாஸ்தி, கிலோ 2500 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் பறித்து காட்டுறேன். பாருங்கள், இந்த ஜாதிக்காயில் இருக்க உள்ளே இருக்க கொட்டையை கூட சின்ன குழந்தைங்களுக்கு உரசி கொடுப்பாங்க. நம்ம சேனலில் கூட ஜாதிக்காய் ஸ்குவாஷ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அது பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். இதோ ஃப்ரெண்ட்ஸ், வாழையெல்லாம் தெரியுதா, வாழை போட்டிருக்காங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற மரமெல்லாம் யானைக்காகவே விட்டுருவாங்க, அப்போ அது முன்னாடி இருக்கிறத மட்டும் உடச்சி சாப்பிட்டுட்டு அது போயிடும். பாருங்க, மங்குஸ்தான் மரம் இப்போ காய் இப்போ தான் பிஞ்சாக இருக்கனால அதை நம்ம பறித்து காட்ட முடியாது உங்களுக்கு. காய் தெரியுதா, இன்னும் 2 மாதம் ஆனால் தான் அது பழுக்கும். மங்குஸ்தான் கிலோ கடையில் 600 ரூபா பக்கம் விற்கிறாங்க. நம்ம இது பழுத்துட்டால் நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்குவோம். நம்ம தெரிஞ்சவங்க இருக்கனால கம்மி ரேட்டுக்கே நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நிறைய காய் பிடிச்சிருக்கு, இன்னும் 2 மாதம் ஆனால் தான் மங்குஸ்தான் கடைக்கு வரும். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டே போகலாம். அத்தி மரம் காட்டுறேன் உங்களுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆறு ஓடுறனால தென்னந்தோப்புக்கெல்லாம் தண்ணி கஷ்டமே இல்லை. இதை அப்படியே திருப்பி விட்ருவாங்க தென்னந்தோப்புக்கெல்லாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், அத்தி மரம் காய் நிறைய பிடிச்சிருக்குது. நான் காட்டினேன் க்ளோஸாக, கீழே வேர்லேருந்தே காய் இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப விலைக்கு நம்ம கடையில் வாங்குகிறோம், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதனால ட்ரை பண்ணி ஒரு நாரில் கோத்தி வச்சுருப்பாங்க. அதை இங்கே எவ்வளோ சட சடையாக பிடிச்சிருக்குது பார்த்தீங்களா. வேர்லேருந்து ஃபுல்லாக வாதுலையும் அப்படி வேர் வேறாக வந்து அதில் தான் அந்த காய் காய்ச்சிருக்குது. பாக்கு மரம் தென்னை மரத்துக்கு அடியில் தான் ஊடு பயிராக நம்மளோட அந்த ஜாதிக்கா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பலாமரம் இருக்குது, ஆனால் நிறைய வைக்க மாட்டாங்க, யானை ரொம்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில இடத்துல மட்டும் பலாமரம் வச்சுருப்பாங்க, நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அதோ ஒரு பலாமரம் தெரியுதா காய் காய்ச்சிட்டு பாருங்கள். இது ஒரு மரம் தான், நல்லா நிறைய காய் காய்க்கிற மரம் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்மளோட வ்ளாக் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.